வந்து கழுத்தை திருப்பி போட்டிருக்கணும், இந்த ஊர்ல வந்து இவ்வளவு அழகா பிறந்து தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. அது என்னமோ வந்து பெண்ணா பிறந்தாலே கொண்டுடணும், அதாவது அவங்க வந்து எக்கனாமிக்கலா அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பேசிஸ்ல கிடையாது. பெண்ணாக பிற அந்த குறிப்பிட்ட சாதியில ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னா அது வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு எல்லா வல்லுறவுக்கும் ஆளாக்கப்படும் அந்த குழந்தைன்றதுனாலே பெண் குழந்தை பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரு நிலைன்றது அந்த சமூகத்துல இருக்கு. அது இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்கு அப்படின்றத நாம் இந்த இடத்துல பேச வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலயுமே பெண்களை ரீவிக்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்கு. அவ ஏன் இத்தனை மணிக்கு போனா, அவ ஏன் யார் கூட போனான், அவ எத்தனை மணிக்கு போனான், என்ன ட்ரெஸ் போட்டு போனான், அதாவது பாதிக்கப்பட்டவங்களை திரும்ப திரும்ப வந்து கேள்விக்கு உள்ளாக்குறது. ஆனா தவறு செஞ்சவங்களை எந்த ஒரு இடத்துலயுமே நாம வந்து கேள்வி கேட்கறதே கிடையாதுன்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு பொண்ணை வந்து ஒடுக்குனாங்களோ, அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொன்னாங்களோ, அதே பொண்ணை அன்னைக்கு அந்த ஊர்ல வந்து கடவுளா கடைசியா வந்து மாறுவாங்க. அதைதான் அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. உண்மையாலே ரொம்ப மிக முக்கியமான ஒரு திரைப்படம். முதல்ல மாடத்தி திரைப்படம் வந்து வந்த புதுசுல வந்து ட்ரெய்லர் வந்து பார்த்தோம். அந்த ட்ரெய்லர் வந்து பார்க்கும் போதே என்னன்னா இந்த படத்தை வந்து பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து உருவாச்சு. பட் வந்து என்னன்னா நமக்கு வந்து எந்த ஒரு தளத்துலையுமே அது இல்லை, அந்த நீ ஸ்ட்ரீமில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் பண்ணதுனால, ஸோ நம்ம அப்படிதான் பார்க்கணுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால கொஞ்சம் காலம் கடந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு நண்பருடைய உதவியின் மூலமாக நான் வந்து மாடத்தி படம் வந்து பார்த்தேன். மாடத்தி படம் பார்த்த அன்று இரவு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அந்த படம். ஒரு படம் அதுதான் செய்யணும்னு நினைக்கிறது. இந்த கமர்ஷியல் ஃபிலிம் எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து எதுக்கு படம் எடுக்கிறோம், யாருக்கு படம் எடுக்கிறோம், என்ன சொல்ல வரோன்றதே தெரியாமல் கோடி கோடியாக வந்து அதில் செலவு பண்ணிட்டு ஒரு படம் எடுக்கிற சூழலில் மாடத்தி மாதிரியான ஒரு படம், ஒரு லோ பட்ஜெட்ல வெளிவரக்கூடிய படம், அந்த படம் வந்து பார்த்த அன்னைக்கு நமக்கு அந்த ஒவ்வொரு காட்சியுமே அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து அந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கதையை பற்றி முதல்ல நம்ம சொல்லணும்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தால் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம், இப்படி தான் வந்து அந்த கதை வந்து முதல்ல இந்த கதையை பேசிஸாக வச்சு தான் நகருது. அந்த குடும்பம் வந்து ஒடுக்கப்படக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமைகளுமே கிடையாது. அதாவது நம்ம வந்து அன்டச்சபிலிட்டி கேள்விப்பட்டிருப்போம், அன்டச்சபிள்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் ஒருத்தன் வந்து பார்க்க கூட கூடாதவர்கள், அன்சியபிள்ஸ் அப்படின்ட்டு ஒரு கேட்டகிரியில் வந்து வச்சுருப்பாங்க. அந்த கதையோட ஆரம்பத்துலேயே நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த ஊர் மக்கள் வந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லா வேலையுமே முடிச்சிடணும், அப்படி தப்பி தவறி அவங்களே வந்து ஒரு 5 மணி போல் வந்துட்டாங்க, அவங்க அந்த வழியில் வராங்கன்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் அது எல்லாத்தையுமே அந்த இடத்துல அப்படி அப்படியே போட்டு அவங்க போய் ஒளிஞ்சிக்கணும், அவங்கள வந்து கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சூழலில் தான் அந்த ஊரில் வந்து அந்த ஒடுக்குமுறை வந்து இருந்ததாக வந்து காட்டியிருப்பாங்க. அதில் வந்து குறிப்பாக நம்ம அந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா முதல்ல வந்து எனக்கு ரொம்ப உறுத்தின விஷயம், அதை நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது என்னன்னா, அன்ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த மாடத்தி படத்துக்கீழே வந்து போட்டிருப்பாங்க. எல்லாமே நம்ம ஃபேரி டேல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதான் நீதி கதைகள்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்ஃபேரி டேல் அப்படின்னு இருக்கும். என்ன அன்ஃபேரி டேல், நம்ம இதை உடனே பார்த்தாவணும் இந்த படத்தைன்ற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த படம் வந்து உண்டு பண்ணுச்சு. அதாவது நீதி கதைகள் போது இது அநீதி கதை. நான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே வந்து போட்டிருப்பாங்க, இந்திய துணை கண்டத்தில் வந்து ஆயிரக்கணக்கான சிறு தெய்வங்கள் இருக்கு, அந்த சிறு தெய்வங்களுக்கு பின்னாடி இது மாதிரியான ஒரு அநீதி கதைகள் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்ம ஊரில் எந்த ஒரு சாமி சின்ன ஒரு சிலை எடுத்துக்கிட்டாலும் அம்மன் சிலைகள் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும், அந்த சிலைக்கு பின்னாடி இருக்க கதையை நம்ம போய் தோண்டி பார்த்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு அன்ஃபேரி டேலுங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த படத்தில் வந்து கொடுத்துருந்தது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அதில் அந்த குறிப்பிட்ட அந்த குடும்பம் வந்து என்னன்னா அந்த வண்ணார் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அது. அவங்களுக்கு என்னன்னா எல்லா துணிகளும் அவங்களால துவச்சிட முடியாது. அவங்க என்னன்னா இந்த பிடம் மீது சுத்தப்படுகின்ற துணிகள், பெண்கள் வந்து மாதவிடாய் சமயத்துல பயன்படுத்தக்கூடிய துணிகள், இதை தான் வந்து அந்த குறிப்பிட்ட சமூகம் வந்து துவப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை காலாக்கப்பட்ட ஒரு சமூகமாக தான் அந்த சமூகம் இருந்தது. இந்த ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சமூகம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, நான் உனக்கு கண்ணால கூட பார்த்துட மாட்டேன், பார்த்தா தீட்டே. ஆனா அதே பெண்ணை அவங்க வந்து தன்னுடைய பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கும் போது அது தீட்டா தெரியறது கிடையாது, அன்னைக்கு அவங்களுக்கு அது தீட்டா தெரியறது கிடையாது. அந்த படத்துல வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த பெண்ணை வந்து அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம பண்ற
ஒரு பாலியல் வல்லுறவை வந்து நம்ம ரேப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. அதில் இந்த கேஸ்ட் பேஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நீ இந்த சாதியில் பிறந்துட்டேனாவே நீ வந்து நான் உன்னை என்ன வேணா பண்ணலாம். இது வந்து ஒரு கேஸ்ட் பவரை காட்டுறது. நான் பாரு, நான் இந்த சாதி, நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன், இந்த சாதியில் பிறந்தது ஒரு இழிவாகவும் அது ஒரு குற்றமாகவும் அதுக்கு நான் உனக்கு கூடிய கொடுக்கக்கூடிய தண்டனையாகவும் வந்து அவங்க அந்த படத்தில் வந்து அந்த விமனை வந்து ரேப் பண்ணுறது வந்து காட்டியிருப்பாங்க. இது என்னன்னா, இது எங்கேயோ நடக்குது, இன்னைக்கு இருக்கா தமிழ்நாட்டில் இப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கும் இப்படி ஒரு சமூகம்ன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து தொடர்ந்து வந்து நம்ம தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே பேசிட்டு அவங்க போயிட்டே இருந்துருக்குறாங்க ஒவ்வொரு இடத்துலையுமே. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், அதாவது வந்து எல்லா பெண்களுமே வந்து காலங்காலமாக கட்டி வச்சுருக்க நெருப்பு தான் அடி வயிற்றில் இருக்கிற நெருப்பு, அது உங்கள் அம்மா, உங்கள் பாட்டி, உங்கள் கொள்ளு பாட்டின்ற முதற்கொண்டு அந்த பெண்கள் வந்து அடி வயிற்றில் கட்டி வச்சுருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்ற ஒரு வசனம் வந்து வரும். இன்னொரு வசனம் என்னன்னு சொன்னால், உன்னெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்து கழுத்தை திருகி போட்டிருக்கணும், இந்த ஊரில் வந்து இவ்வளோ அழகாக பிறந்து தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க. அது என்னமோ வந்து பெண்ணாக பிறந்துட்டாலே கொண்டுருணும், அதாவது அவங்க வந்து எக்கனாமிக்கலாக அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பேசிஸில் கிடையாது. பெண்ணாக அந்த குறிப்பிட்ட சாதியில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னால் அது வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு எல்லா வல்லுறவுக்கும் ஆளாக்கப்படும் அந்த குழந்தைன்றதுனாலே பெண் குழந்தை பிறந்தால் கொல்லக்கூடிய ஒரு நிலைன்றது அந்த சமூகத்தில் இருக்குது. அது இன்னமும் தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்றத நாம் இந்த இடத்துல பேச வேண்டியிருக்குது. அதே மாதிரி வந்து அந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து காட்டியிருப்பாங்க, தப்பு செஞ்சது எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா அந்த ஆதிக்க வர்க்கத்தை சார்ந்த அந்த ஆண்கள் மேலே இருக்கும். ஆனால் என்ன ஒரு கேள்வி வரும்னா, இந்த பொண்ணு ஏன் ஊருக்குள்ளே வந்தான்ற கேள்வி வரும். இது வந்து கேஸ்ட் பேஸாக நடக்குது. அதே மாதிரி பெண்கள் நம்ம சொல்லும் போது எல்லா இடத்துலையுமே பெண்களை ரீவிக்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைன்றது இருக்குது. அவன் ஏன் இத்தனை மணிக்கு போனான், அவன் ஏன் யார் கூட போனான், அவன் எத்தனை மணிக்கு போனான், என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனான், அதாவது பாதிக்கப்பட்டவங்களே திரும்ப திரும்ப வந்து கேள்விக்கு உள்ளாகிறது. ஆனால் தவறு செஞ்சவங்கள எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து கேள்வி கேட்குறதே கிடையாதுன்றத வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு பொண்ணை வந்து ஒடுக்குனாங்களோ, அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சாதி என்று சொன்னாங்களோ, அதே பொண்ணை அன்னைக்கு அந்த ஊரில் வந்து கடவுளாக கடைசியாக வந்து மாறுவாங்க. அதை தான் அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. உண்மையாலே ரொம்ப மிக முக்கியமான ஒரு திரைப்படம். இதில் வந்து பெருசாக எனக்கு வந்து சினிமா பற்றி தெரியாது, பட் அந்த சினிமாட்டோகிராஃபி அதை பற்றிலாம் பேசி அவனும் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் உண்மையாலே வந்து அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு திறமையாக நடிச்சிருப்பாங்க. அந்த யோசனா கேரக்டர் பண்ண அந்த அவங்க பேர் எனக்கு தெரியல, அஜ்மினா. இந்த படம் வந்த புதுசில் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு தோழர், நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் அப்படிலாம் சொன்னாங்க. இல்லை இல்லை, அது நான் இல்லை, அது வேற ஒருத்தங்க, ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நடிச்சுக்காதீங்க அப்படின்றலாம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி செம்மலர் அக்கா வந்து அந்த படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ரோல், வேணுன்ற ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அது இன்னமும் அந்த மனசில் அந்த ரோல் அப்படியே நின்றுட்டே இருக்கு. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அது. அந்த படத்தில் ஒரு வசனம் வரும், ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வரும். அந்த ஆறு வந்து எல்லா அநீதிகளையும் பார்த்த மாதிரி அன்னைக்கு வேணிக்கு நடந்த அந்த அநீதியும் பார்த்துட்டு அது பாட்டு போயிருச்சு அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கும். அது எப்பயோ நான் முன்னாடி பார்த்த அந்த படத்தை, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வசனம் வந்து உள்ளார நின்றுக்கிட்டே இருக்கு. ஸோ அது உங்களோட அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நடிகர்களுமே அந்த டீமே வந்து ஒட்டு மொத்தமாக அந்த படத்துக்காக எவ்வளோ ஒரு உழைப்பை செலுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. பல சர்வதேச விருதுகளை வந்து இந்த படம் வந்து பெற்றிருக்குது. பல பேர் பல வாழ்த்துக்களை வந்து கூறியிருந்தாலும் மாற்று ஊடக மையம் மற்றும் லொயலா கல்லூரி அமைத்து கொடுத்த இந்த மேடையில் வந்து இந்த படத்தை என் சார்பாக வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வாய்ப்பை அளித்த காளீஸ்வரன் அவர்களுக்கும் நன்றி பாராட்டு.